வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ்குமார். நான் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து டொமஸ்டிக் பிஸ்னஸில் இருக்கோம். இந்த வீடியோ மூலயமா நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறேன். யாருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன்னா, புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு வரவங்களுக்கும், சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும், ஒரு நல்ல நிலைமையை அடையணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி பிஸ்னஸ்குள்ளேயோ இல்லை பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்கோசம் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், இந்த மாதிரி வந்து நம்ம சீக்கிரம் வந்து நல்லா சம்பாதிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது வந்து நல்ல எண்ணம் தான். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் ஆனால் அது எப்படி செய்கிறோம், எப்படி செயல்படுத்துறன்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரலாக நம்ம சொசைட்டியில் ரெண்டு வகையான ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட பயத்தையும் இன்னும் சொன்னால் ஆசையையும் அப்புறம் அவங்களோட இயலாமையும் எமோஷன்ஸையும் பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிற ஆட்கள் இப்போ அதிகமாகிட்டு வராங்க. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க, என்னென்னா வந்து சீக்கிரம் சம்பாதிச்சிடணும், குயிக்காக மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி இரண்டாம் இதில் இருக்கிற டைப் ஆஃப் ஆளுங்க போய் முதல் இருக்கிற அந்தவங்க கிட்ட போய் சீக்கிரம் ஏமாந்துடுறாங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஒரு கையில் ஒரு ஃபண்டோ ஏதோ ஒன்று எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி, நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான விஷயம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு உள்ளே வரவங்களுக்கு பற்றி நான் ஷேர் பண்ணுறேன், அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னா நிறைய விஷயம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ரெண்டாவது எஃபர்ட்ஸ் தேவைப்படுது, நாலேஜ் தேவைப்படுது, அப்புறம் நிறையா வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஒரே நாளில் கற்றுக்கலாம், ஒரே வாரத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளார எத்தனை பேர் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சப்ளையர் இன்வால்வ் ஆகிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆகுது, ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ் ஆகிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களோட எம்ப்ளாயீஸ் இன்வால்வ் ஆகிறாங்க, பையர் இன்வால்வ் ஆகிறாங்க, ஷிப்பிங் ஏஜென்ட் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு பல பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. அதெல்லாத்துக்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கே நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இத்தனை பீப்புளை மேனேஜ் பண்ணணும், இத்தனை ப்ராசஸை மேனேஜ் பண்ணணும், இத்தனை விஷயங்களை நம்ம செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும். அதெல்லாமே எப்படி வந்து ஒரே நாளில் கற்றுக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அதை சொல்கிறாங்க, நிறைய பேர் நம்பி சின்ன அமௌண்ட்டு தானே 5000 ரூபா 10000 ரூபா சும்மா 1 வீக்கு 1 டே கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சி உள்ள நம்பிக்கையோ போகிறாங்க. பட் ஆனால் அதெல்லாமே வந்து பலன் கொடுக்க போகிறதில்ல. இன்னொருத்தங்க அதை பெனிஃபிட்டாக நினச்சி நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போகிறதுனால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்படி போகிறதுனால வந்து நிறைய பேர் வந்து கனவு காண ஆரம்பிச்சிடுறாங்க. கனவுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கனவுன்றது வந்து என்னன்னா, அது வந்து நம்மளோட டைமையும் எமோஷன்ஸையும் நிறைய கன்சியூம் பண்ணிடும். ஒரு கனவோட ஓடுவாங்க, அந்த கனவு வந்து பழிக்கணும், பழிதல் ஆகிற மாதிரி ஒரு கனவாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தை அதில் இருக்கிற பட்சத்தில் அதுக்கான எஃபோர்ட்டும் இதும் போடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி தவறான புரிதலில் வந்து நமக்கு புகட்டிடுறாங்க நம்ம மனசில். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஓடி நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது, ரெண்டாவது எமோஷனையும் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் 1 டே கிளாஸ் 1 வீக் கிளாஸ்லாம் நடக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் ஏமாறுறாங்க. இப்போ அதுதான் பெரிய விஷயம். இது வரைக்கும் நாங்கள் 120 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் வந்து புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம், நிறையா விஷயங்கள் வந்து எங்களுக்கு என்னென்னா ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கு. எப்படி சொல்லணும்னா, இன்னும் தெளிவாக சொல்ல போகணும்னா, கேள்வி கேட்கறது என்னன்னு முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் காசு கொடுத்து, பட் ஆனால் கேள்விகள் நம்ம கேட்கறது இல்லை. நம்ம கிடைக்கிற பொருள் வந்து கொடுக்குற பொருள் வந்து கரெக்டான பொருளா, நியாயமான விலையா, எந்த ஒரு விஷயமே கேள்வி கேட்கறது இல்லை. இப்போ இருக்க தலைமுறைக்கு பெரிய பிரச்சனையே கேள்வி கேட்காது தான். நம்ம கொடுக்குற காசுக்கு கரெக்டான பொருள் நமக்கு கிடைக்குதா, கரெக்டான சர்வீஸ் நமக்கு கிடைக்குதா, இத்தனை விஷயம் இல்லாததுனால தான் பிரச்சனை. இப்போ எக்ஸ்போர்ட் கிளாஸே 1 வீக்கு எடுக்கிறாங்க, 1 டே எடுக்கிறவங்க கிட்ட நம்ம யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா கரண்ட் சினியரே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணனா கரண்ட்ல என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எதுவுமே தெரியறது இல்லை. அவங்க பண்ணியிருப்பாங்க 5 வருஷம் 10 வருஷம் இல்லைன்னு நான் சொல்ல, பட் ஆனால் அவங்க கரண்ட் சினியரியாவுக்கு செட் ஆகிறாங்களா, கரண்ட்ல அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு, இந்த கொரோனா பீரியட்ல அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதெல்லாம் வந்து 1 டே கிளாஸ் போன்ற 1 வீக் கிளாஸ் போன்ற தயவு செஞ்சு கேளுங்க. தப்பா சொல்ல நடத்துறாங்க, ஓகே போய் கேள்வி கேளுங்க, கேட்டாதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது வந்து தெரியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து சுத்தி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த உங்களுக்கு கத்துத்தராங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டு அந்த இடத்துல பதில் வந்து அந்த மாதிரி ஒரு கிளாஸை போய் அட்டன் பண்ணுங்க. ஸோ பணம் இருக்கு, இன்னைக்கு நம்ம கையில நிறைய பேர் இருக்கலாம், பணம் கையில இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாதவங்க போய் ஏமாறலாம். பட் ஆனா
குடும்ப சூழ்நிலைக்கோசரம் கஷ்டப்பட்டு மேல வரணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உங்க டைமையும் உங்க எமோஷன்ஸையும் உங்க உழைப்பையும் வீண் பண்ணாதீங்க. நோ ஷார்ட்கட், ஷார்ட்கட்ஸே கிடையாது. நீ ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வந்து உங்களை நிரந்தரமான ஒரு நிலைமையை கொண்டு போய் நிறுத்தும். அதனால தயவு செஞ்சு ஹார்ட் ஒர்க்கை வந்து போடுங்க. ஸ்மார்ட் ஒர்க் இருக்கலாம், பட் ஆனால் ஷார்ட்கட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்காது. எக்ஸ்போர்ட்டுக்கும் சரி, நீங்கள் பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட எஃபர்ட்டையும் இது நியாயமான வழியில் போடுங்க. கரெக்டான பாதை என்னன்னு சூஸ் பண்ணுங்க. அதுக்கோசம் தான் இந்த வீடியோவில் நான் இந்த அவேர்னஸை கொடுக்குறேன். அது பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது சதீஷ் சார் மூலியமாக இந்த ஒரு பக்குவம் எனக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து சதீஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் என்னமெல்லாம் சரிதான், நம்ம சீக்கிரம் வரணும், மேலே வரணும், பட் ஆனால் அதுக்கான வழி, அதுக்கான சூஸ் பண்ணுற பாதை, நம்மளை கைட் பண்ணுற ஆள், இது மூணுத்தையும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம்னா போய் போதும், நம்ம அதை ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஸோ அதுக்கான இதே முயற்சி நீங்களே எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் தான். எல்லாரும் மேலே வர்றதுக்கான என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்றுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் ஃபோனை எடுக்காதப்ப இனி என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, ஒன்றுமே புரியலை.